இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா லாஸ் பண்ணது பலருக்கும் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் விஷயமா இருந்துச்சு. நிறைய பேர் இந்தியாவால் அவ்வளோதான் டெஸ்ட் மேட்ச்ல இந்த ஒரு சீரீஸ்ல வின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஸோ அதன் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் டெஸ்ட்ல இந்தியா வேற லெவலில் ஒரு கம்பேக் கொடுத்து மாஸ் காட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதன் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மூணாவது டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல சொல்லப்படும் அப்படின்னு சொன்னால் பேட்டிங் சைடில் பேட்ஸ்மேன் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இல்லையோ, பவுலிங் சைடில் இந்தியாவில் வேறு லெவலில் ஒரு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு டெஸ்ட்லேயுமே இந்தியா பவுலிங் சைடில் ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போகணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆளாக ஷைன் ஆனது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்ஷர் பட்டேல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அஸ்வினும் அந்தளவுக்கு முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தார். அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்ஷர் பட்டும் தேவையான விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இங்கிலாந்து சைடில் மொத்தமாக 50 ஓவர்ஸ் கூட அவங்க பிடிக்கல. மொத்தமாக 49வது ஓவர்லேயே 112 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இங்கிலாண்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து சைடில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் இறங்கின ஜாக் கிராலி மட்டும்தான் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு 53 ரன்கள் அடிச்சிருந்தார். அவரை தாண்டி யாருமே ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால் ஜானி பேரிஸ்டோவாக இருக்கட்டும், ஜோ ரூட்டாக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பென் ஸ்டோக்ஸ். சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் பல முக்கியமான ஐபிஎல் டீம்ஸ் ஒரு சில பிளேஸ்களை நம்பி அதிக அளவில் இருக்காங்க. பென் ஸ்டோக்ஸாக இருக்கட்டும், ஜானி பேர்ஸ்டோவாக இருக்கட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை அதிக அளவு நம்பி இருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த ஒரு சில பிளே ராஜஸ்தான் மற்றும் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கும், ஒரு சில அச்சம்னே சொல்லலாம். இங்கிலாந்து சைடில் பேட்டிங்கில் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு யாருமே ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அந்த சைட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பவுலிங் சைடில் இந்தியாவில் தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ். சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் அக்ஷர் பட்டேல் மொத்தமாக 6 விக்கெட் எடுத்திருக்காரு, வேறு லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். டெஸ்ட்டில் வந்து அக்ஷர் பட்டேல் இந்தளவுக்கு ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. லாஸ்ட் அவுட் சொல்லி டெஸ்ட் மேட்ச்லேயும் விக்கெட்டுகள் எடுத்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஷைனாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அக்ஷர் பட்டேல் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தொடர்ச்சியாக இதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா இந்தியா இந்த அடுத்தடுத்து நடக்க போகிற டெஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணுறது ஒரு ஈஸியான ஒரு விஷயமாக வந்துடும். ஸோ இந்தியா மறுபடியும் டெஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்த பிடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அஸ்வின். ஸோ அஸ்வினை சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால் கன்சிஸ்டண்ட்டாக அவரோட பெஸ்ட்டை எந்தெந்த இடத்துல வழிகாட்டணுமோ, ஸோ எல்லா இடத்துலையுமே மறக்காமல் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் டெஸ்ட் வின் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அஸ்வின் இருந்தார் அப்படின்றத எந்த ஆட்சேபனும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மூணாவது டெஸ்ட்லேயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அஸ்வினோட பவுலிங் இந்தியாவுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மொத்தமாக 3 விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய நல்லதாக இந்தியன் டீமுக்காக பண்ணியிருக்காரு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஜோ ரூட் கேப்டனோட விக்கெட்டை எடுத்தது மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்தியாவுக்கு அமைஞ்சது. அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோலி போப் அப்படின்றவரை ஸ்டெம்ப் தெறிக்க விட்டுருவார். ஸோ அஸ்வினோட பிரில்லியண்ட்டான பவுலிங்கை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே புள்ளரிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன தான் இருந்தாலும் அஸ்வின் டெஸ்ட்டில் ஒரு மாஸ் காட்டி ஒரு நம்பர் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் அவர் ஏன் ஒன் டே மட்டும் T20 எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் பலருமே வந்து என்ன ஒரு சில வருஷங்களுக்கு அஸ்வின் டெஸ்ட் மேட்சஸ் தான் ப்ளே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ டெஸ்ட் மேட்சை அவர் ப்ளே பண்ணுவார் அப்படின்றது சரி தான், பட் அவர் ஏன் ஒன்டேக்குள்ளே கொண்டு வரக்கூடாது? சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் ஐபிஎல்லையுமே T20 வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஒன் டேலையும் அவரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அவரை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஸோ ஜடேஜா அவர் ஒரு ஆல்ரவுண்டர், ஸோ அதுவும் ஒரு கணக்கில் இருக்குது. சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் அஸ்வினை வந்து ஒரு ஸ்பின்னராக கூட ஆல்ரவுண்டராக இல்லை அப்படின்னா கூட ஒரு ஸ்பின்னராக கண்டிப்பாக டீமுக்குள்ளே எடுத்துக்கலாம். அதற்கான சான்ஸ் இந்தியா கொடுக்கணும் அப்படின்றது, அதாவது பிசிஐ கொடுக்கணும் அப்படின்றது பலரோட கருத்துக்களாக இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அஸ்வினை மறுபடியும் ஒன்டே மற்றும் T20 டீமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி இந்த ஒரு தேர்ட் டெஸ்ட்டில் அக்ஷர் பட்டேல் மற்றும் அஸ்வினோட பெர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் கம்மியில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிரிக்கெட் மற்றும் ஐபிஎல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.